21 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப்சீரிஸ் பேர் வந்து ஏ மாடல் ஃபேமிலி. இது வந்து ஒரு கொரியன் சீரியஸ். இந்த சீரியஸ் வந்து ஆகஸ்ட்டு 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது இப்போ வந்து ஒரு சீசன் வந்து ஃபுல்லாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. இப்போது இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர், ரொம்ப டிப்பிக்கலான க்ரைம் த்ரில்லர் ஜேனர் தான். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹிட் ஃபார்முலா, அதாவது ஒரு நல்ல மனிதன் குடும்பத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு தகப்பன், அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு வருமானம் பத்தலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார். அதுக்கு பின்னாடி வந்து ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக் மணிக்காக அவர் வந்து மாட்டிக்கிட்டு அவர் எப்படி அவஸ்தப்படுறாரு, குடும்பத்தை காப்பாற்றுக்கு ட்ரை பண்ணுறாரா இல்லையா, அங்கே செல்ல நாகிங் ஒய்ஃபு, இது எல்லாமே வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து பிரேக்கிங் பேட் டெம்ப்ளேட் தான். இந்த பிரேக்கிங் பேட் டெம்ப்ளேட் வந்து உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுனால இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நல்ல பேர் பல விதமான கதைகளை வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் எது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்றது தான் வந்து இந்த கதையோட விஷயம். ஸோ இந்த கதையோட நாயகன் வந்து ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கான். அவனுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை, அதுக்காக நிறைய பணங்களை கொடுத்து ஏமாந்துருக்கிறான். மனைவி இருக்காங்க, ஒரு பையனுக்கு வந்து குறந்ததுலேருந்தே ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற பையன், ஒரு டீனேஜ் பொண்ணு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெசசரி பணம் நெசசரியை வந்து நீட் பண்ணுறதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக நிறைய போராடிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க குடும்பத்தில் மிக பிரச்சனை இருக்குது. ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறேன் என்ற நிலைமையில் ஒரு நாளைக்கு ரோட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு கார் வந்து மோதுது, மோதுனா இறங்கி போய் என்னன்னு பார்த்தா அது உள்ளே ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. சரி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும் போது அது உள்ளே ஏகப்பட்ட பணம் இருக்கிறது. அந்த பணம் பார்த்தவொன்னே அவர் மைண்டு மாறி அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில் இருந்த பாடியும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதனால் என்ன பிரச்சனை மாற்றாருன்றது ஒரு பக்க கதை. அடுத்தது இந்த பணம் யாருடைய பணம்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருக்கான பணம். அந்த கேங்ஸ்டருக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை. இந்த பணத்தை கொண்டு போய் ஒரு மேஜர் மெயின் கேங்ஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அந்த கொடுக்குற வேலையை எடுத்துக்கிட்டு போனதுனால நடுவில் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த தெரியாத அந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து ஒருத்தன் வரான். அவன் வந்து அந்த யார் அனுப்பிச்சாரோ அந்த டீமுடைய ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு ரொம்ப கொடூரமான வில்லன். இன்னொரு பக்கம் அந்த கொடூரமான வில்லனுக்கு ஆப்போசிட்டாக அதே டீமில் அவன் சரியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணும், அவனை வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு வில்லன் வந்துருக்கிறாரு. இதுக்கெல்லாம் தாண்டி மேஜராக ஒரு வில்லன் வந்துருக்கிறாரு. அந்த வில்லன் யாருன்னு தெரியாது. அந்த டீம் அந்த தலைமையில் தான் இந்த ட்ரக் விஷயமே நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இறந்து போனதில் ஒரு வண்டியில் இறந்து போயிருந்து கிடந்தவர், அவர் வந்து ஒரு அண்டர் கவர் காப்பு. அந்த அண்டர் கவர் காப் மேலே இருக்கிற அன்பினாலையும் அவர் மேலே இருக்கிற அந்த தொழில் பக்தினாலையும் ஏற்கனவே வந்து இன்ஸ்பயரான ஒரு லேடி இன்ஸ்பெக்டரு, அவங்க தனியாக ஒரு டீம் போட்டு இந்த அண்டர் கவர் ஏஜென்ட் என்ன ஆனார், அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. இது எல்லாமே ஒரு இடத்துல குரூவாக மாட்டும்போது இந்த ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முடியுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த ட்ரக் கடத்துகிற கும்பலில் மேஜர் முதல்ல ஒரு டஃப்பான வில்லன்கிட்ட மாட்டிடுறாரு. மாட்டினதுக்கப்புறம் அவன் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை செய்து தரணும்னா, ஒரு ஊர் ஃபுல்லாக இந்த ட்ரக் பிரச்சனையினால வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியாமல் இருக்குது, அதனால் இவனை வச்சே ட்ரக் சப்ளை நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்து அந்த அவங்க குரூப்பிசம் பிரச்சனையில் பெருசாகுது. பெருசாக இருக்கும்போது இந்த செல்லை இங்கே மாட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தான் கதை. இந்த கதை வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டான கதையாக இருந்தாலும் கூட இந்த டுவார்ட்ஸ் த லாஸ்ட் 3 episodes 4 episodesல இந்த 4-3 தாக்குதலையுமே வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அந்த ஹீரோ சைடில் ஒரு சைடில் ப்ரெஷரு, ஹீரோ அண்ட் ஒய்ஃப் சைடில் ஒரு ப்ரெஷரு, இதுக்கப்புறம் பையனுக்கு ஆக்சிடென்ட்டு, இதுக்கு நடுவில் வந்து அப்பாவே எனக்கு கிடையாது, ஃபேமிலியே யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஹீரோவுக்கு ஒரு அப்பா இருக்கார், அவர் ஒரு பயங்கரமான கேசனோ டைப்பான ஒரு சீட்டர், அவர் என்ன வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே வரப்படாது, ஃபேமிலி வேல்யூஸு, இதுக்கு தன் குடும்பத்துக்காக அவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறான், அப்படியான பல விஷயங்களை தான் இந்த சீரியஸை சொல்லியிருக்காங்க.
கொஞ்சம் கொரியன் சீரீஸை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த த்ரில்லர் சீரீஸுக்கு தான் தான் அவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் ஆரம்பிப்பாங்க. அந்த லெத்தாஜிக் தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதைக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதே போல் இந்த சீரீஸும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்மளை வந்து அந்த கேரக்டருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சுட்டு டுவார்ட்ஸ் லாஸ்ட் த்ரீ எபிசோட்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக முடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வித ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு கொரியன் சீரீஸ், இது பார்க்கணும்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மூவிவுட் ஓடிடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகளில் படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ் எல்லாத்தையுமே வருஷத்துக்கு 99 கொடுத்து பார்க்கலாம். பார்த்துருக்கோம், கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 27 பைசா எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசா, ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.